வெல்கம் டு கேமிங் வித் குட்டி கோகுல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, என்னடா இது கார் ஷோரூம் மாதிரி இம்மா கார் நிறுத்தி வச்சுக்கிறீங்க, என்னடா பண் பைத்தியகார்த்தனமாக பண்ணுறீங்க அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு தெரியுது. என்னன்னு தெரில, நான் சும்மா ஒரு கஸ்டம் ரூமுன்னு பார்த்தேன், கூப்பிட்டாங்க, போனால் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிறாங்க. இது யார் இந்த நடத்துனு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தி பார்த்தி கேமிங்கோட பார்த்தி அண்ணன் அவர் தான் நடத்தியிருக்கார் இதை. சரி, நாங்கள் ஏதோ நார்மல் மேட்சே நினச்சிட்டு நானும் எஸ்கே ப்ரோவும் போனோம், என்ன போட்டானுங்க. சரி, போட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்கே தான், அதனால தான் ஸ்பெக்டிங் அவருக்கு வந்திருக்கு. அப்புறமா இவ எஸ்கே ப்ரோ கேட்டார், என்னடா இவனுங்க ஆளை காணும் எங்கே இருக்கானுன்னு தெரியல அப்படின்னு நினச்சா, இங்கேருந்து நாங்கள் போகும்போதே ஒரு கார் இருந்துச்சு, சரி யாரோ தெரியாமல் வந்து விட்டு போயிருப்பாங்கன்னு நினச்சா. அப்புறமா இங்கே வந்து பார்த்தா பத்து பாஞ்சு கார் இருந்தேன், பத்து பாஞ்சா, ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு 20 கார் இருக்கும் போலுது. கார் விற்கிறாங்களா இல்லை கார் ஷோரூமான்றதே டவுட்டாக இருக்கும் போலுது. அதுலேயும் இந்த ப்ளூ கலரு கார் விற்றாலே ஒரு நாட்டோடைய சொத்து அளவுக்கு இருக்கும் போலுது இந்த காருங்க. இதெல்லாம் விற்றாலே ஒரு உலகத்திலே ஒரு பணக்காரனா, மிகப்பெரிய பணக்காரன் எல்லாம் அப்படி ஒரு காருங்க நிற்குது இங்கே. சரி, இப்போ என்னடா பண்ண போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போது கார் ஷோரூம், அதாவது கார் ஷோரூம்ன்ற மேட்ச் ஆட போகிறோம். இப்போ இவங்க எல்லாம் வந்து லைனாக நிறுத்திட்டாங்க, பைக்கு ஒரு மூணு பைக்கு நாலு பைக்கா நாலு பைக்கு மான்ஸ்டர் ட்ரக்கு எங்கேருந்தோ ஒன்று ஆட்டே போடணுட்டுருக்குறாங்க. அது மான்ஸ்டர் ட்ரக் ஒன்று, ரெண்டு லேம்போகனி காரு, ரெண்டு ஜீப்பு, நான் ஒரு பத்தா எவ்வளோ ஒரு 9 ப்ளூ கலர் காருன்னு நினைக்கிறேன், ப்ளூ கார் நிறுத்தி வச்சுக்கிறாங்க. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்த்தா, இதுங்க என்னவோ பைத்தியகார்த்தனமாக பண்ணுக்குதுங்க. இதுங்க பார்த்தீங்களா, ஏர் ட்ராப் மேலே ஏறி உக்கானுங்குது. டேய், என்ன பண்ணுறீங்கடி அப்படிங்க, யாருன்னு தெரில, நம்ம ஆண்ட்ரோ நினைக்கிறேன், அது ஆண்ட்ரோவாக தான் இருக்கும். இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு எனக்கும் தெரில, பார்க்குறவங்களுக்கு என்ன தெரிதோ எனக்கு தெரியல. கடைசியில் நடக்க போகிறது மட்டும் பாருங்கள் என்ன நடக்குதுன்னு. நம்ம எஸ்கே ஒரு கோல்மால் பண்ணிட்டு போயிடுவார் இந்த இதுவில், நம்ம பண்ணா மாதிரியே. அது மெடிக்கிட்டு சுற்றுறாரு ரெட் கலர் சொக்கா, குத்தாதப்பா குத்தாத. சரி, இப்போ என்னடா பண்ண போகிறாங்க, நான் ஏன் இந்த கார் வச்சுருந்தேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் சேனலில் வீடியோ போடுவார்னு நினைக்கிறேன் பார்த்தி, அவர் போட்டுட்டாரா இல்லைன்னு தெரியல எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இப்படி இருக்கிறத பார்த்தா இங்கே ஒரு லேண்ட்மேன் வச்சுட்டு போனால் எப்படி இருக்கும், அதுதான் நடக்கும்னு பார்த்தா லேண்ட் மைன் அவர் கையில் இல்லையா, இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாம், எந்துக்குது இப்போ பாருங்கள் நடக்கத்தை மட்டும். கடைசியில் இந்த வீடியோ கொஞ்சம் உங்களுக்கு போர் அடிக்கும்னு நினைக்கிறேன், போர் அடித்தா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேங்க. போர் அடிக்கலன்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ அப்படின்ட்டு ஒரு கமெண்ட் பண்ணிவிடுங்கோ. இப்போது என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, லைனாக ஒரு ஒரு காராக கொளுத்து போகிறோம், அதுதான் இப்போ நடக்க போகுது. அப்படியே கொளுத்தி மொத்த காரம் இப்போ எரிஞ்சின்னு கிடக்க போகுது. நம்மால் போய் லேண்ட்மேன் எங்கெங்கெல்லாம் வைக்கிறாருன்னு மட்டும் பாருங்கள். இந்த காரு ஜீப்பு, ரெண்டு ஜீப்பு, ஒன்று ரெண்டு மூணு நாலு ஆறு ப்ளூ கலர் காரு, ரெண்டு லேம்போகனி, ஒரு மான்ஸ்டர் ட்ரக்கு. எங்கேருந்தியா போச்சுண்ணா நீ இவ்வளோ கண்டிங்க, அடேங்கப்பா என்ன பொறுக்கிங்களா இருப்பாங்க போலக்குது. எல்லாம் எல்லாத்துலேயும் போய் தேடி அலசி ஆராய்ஞ்சி எடுத்துகிட்டு வந்துருவாங்க போலக்குது. நம்ம பால் குளோவால் கையில் எடுத்துச்சுங்கிறாரு, வேற என்ன கையில் வச்சுருக்காருன்னு தெரில. இது யார் பாது, கொசுமண்டை, கொசுமண்டை நிறைய இருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில, ரொம்ப நேரமாக சுற்றி சுற்றி வந்துனுக்குறாங்க. ஜோனும் முடிய போகுது, இந்த ஜோன் முடியத்துக்குள்ளே இவங்க முடிப்பாங்கன்னு பார்த்தா நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். இவங்க முடிக்கிற மாதிரி தெரியலப்பா, இப்போது நான் ஓ பண்ணுங்கிறாங்க, வண்டியை கரெக்டாக லைனாக நிற்க வச்சுனுங்கிறாங்க, நிற்க வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு. ஆல்ரெடி நின்ட்டு இருக்காங்க. எப்படா இந்த நாயை இது வீடியோ எடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இது எடுத்து ஒரு மாதம் ஒரு 10 நாள் 15 நாள் முன்னாடி எடுத்தது இந்த வீடியோ. இப்போது இதெல்லாம் எடுத்துக்கலாம். இங்கே வந்து காலில் வைக்கிறாரு ஸ்கல் மாஸ்க்கு, ஹாய் 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 ஹவ் ஆர் யூ அப்படின்றாரு, சிரிக்கிறாரு நக்கலா. எஸ்கே யார் இந்த எஸ்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஃப்ரீ ஃபயர் ட்ரிக்ஸ் தமிழ் அந்த சேனலுடைய ஓனரும், அப்புறம் எஸ்கே தமிழ் ட்ரிக்ஸோடைய சேனலோடைய ஓனரும் தான் இந்த எஸ்கே.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் கூட இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ ஒன்று கொண்டே நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ நம்ம ஆளுங்க எல்லாம் வேலையை ஆரம்பிச்சிட்டாங்க, நடுவில் வேணா வந்து மாட்டினா எழுத்து வரையும். அப்போ பாருங்கள் எப்படி எரியுதுன்னு மட்டும் காரு லைனாட போடு 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 தாக்கு தாக்கு போடு நடுவில் எவனும் மாமன் இவனை போட்டுக்கிறானே. இப்போ பாம் பாருங்கள் தூய் விசில் அடிக்க போகிறாங்க. பாம் அங்கே போகுமான்னு தெரியலையே. அடேங்கப்பா இத்தனை காரா கொளுத்தி விட்டாங்களையா, கொளுத்தி விட்டாங்களையா. இப்போ பாருங்க நம்ம எஸ்கே என்ன பண்ணுறாருன்னு மட்டும். லேண்ட்மேன் கையில் எடுக்க போகிறாரு, வைக்க போகிறாரு, ஓட போகிறாரு. அதே தான் அதே தான் வச்சாச்சு ஆல்ரெடி அங்கேயே அந்த டவர் பக்கத்தில். அதில் ஒருத்தர் மாட்டிட்டு செத்துட்டாரு. இந்த ஜோன்லேருந்து யார் தப்பிக்க போகிறாங்களோ தெரியலையே. எல்லாம் நோந்து நோந்துருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம் யார் யார் எலிமினேட் ஆகிறாங்கன்னு. பார்த்தி எலிமினேட்டர் ஆண்ட்ரோ பாரத் சாண்டிபாய் விக்கி எஸ்கே யார் அப்போ போயான்னு தெரியலையே. ஐயையோ யாருப்பா போயா தெரியலையப்பா தெரியலையப்பா. ரொம்ப நேரமாக இதுலேயே இருக்கே. ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய், லவ் யூ ஸோ மச். பாய் 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 பாய்.